அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற சேனலில் இருக்கும் 500 மேற்பட்ட பேர்களுக்கு உண்டான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்கு உண்டான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த மங்களம் அப்படிங்கிற பேருடையவங்க குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்பு ஒட்ட இடத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. நிறைய அன்பர்கள் ஜோதிடத்து மேல் பற்று கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்த பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும், ஏற்கனவே ஜோதிடத்தை தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும். என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட் எப்போ இருப்பாங்க, ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டையும் என்னுடைய விளக்கங்களையும் தரேன், பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன், ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கரிச பேர் சுட்ட, திருமணம் பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் அணுகலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம். மங்களம் என்ற பேருக்கான 50 வகையான நியமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, முதுகு வலி, தோள்பட்ட வலி, கை வலியால் அடிக்கடி அவதிப்படுவீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, குடும்பத்தில் சண்டை சச்சரவுங்க இருந்துகிட்டு இருக்கோங்க. மூணாவது பாயிண்ட்டு, தைரியசாலியாக இருப்பீங்க. நாலாவது பாயிண்ட்டு, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட கருத்து வேறுபாடு உண்டு. அஞ்சாவது பாயிண்ட்டு, யூரினரி ப்ராப்ளம் உண்டு. ஆறாவது பாயிண்ட்டு, படிப்பில் தடை ஏற்பட்டிருக்கும். ஏழாவது பாயிண்ட்டு, புத்திசாலியாக இருப்பீங்க. எட்டாவது பாயிண்ட்டு, எதையுமே பெருசாக பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க. ஒன்பதாவது பாயிண்ட்டு, அப்பா கூட பிறந்த அப்பா வந்து அவர் கூட பிறந்த உடன்பிறப்பை பேச்சுவார்த்தை விலக்கி வச்சிருப்பார். பத்தாவது பாயிண்ட், காது மூக்கு தொண்டை பிரச்சனை இஎன்டி ப்ராப்ளம் உண்டு. பதினோராவது பாயிண்ட், பூரிய சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும். பன்னெண்டாவது பாயிண்ட், அப்பா வழியில் ரெண்டு தான முடியவங்க உண்டு. பதிமூணாவது பாயிண்ட், எமோஷனல் டைப்பாக இருப்பீங்க. பதினாலாவது பாயிண்ட், எதுலேயுமே ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பீங்க, திருப்தி இருக்காது. பதினஞ்சாவது பாயிண்ட், தசை பிடிப்பு பிரச்சனை, கை கால் தூக்க முடியாமல் அந்த கை கால் தூக்குறப்போ தசை பிடிப்பு பிரச்சனை, அல்லது தரையில் உட்காரப்போ கால் மறந்து போகிறது அந்த மாதிரி இருக்குங்க. பதினாறாவது பாயிண்ட், உங்கள்கிட்ட பழகினவங்கள்லாம் காரணமே தெரியாமல் உங்களை விட்டு விலகுவாங்க, நீங்கள் அடிக்கடி இதை நினச்சி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பதினேழாவது பாயிண்ட், எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் செமிப்புங்கிறது இருக்காதுங்க. பதினெட்டாவது பாயிண்ட், வாழ்க்கையில் ஒரு முறையாவது யாருமேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் கேஸ் பண்ணி ஏறுவீங்க. பத்தொன்பதாவது பாயிண்ட், வீடு பக்கத்தில் வழிபாட்டு ஸ்தலம் கோவிலோ சரிச்சோ மசூதியோ உண்டு. ஸோ அந்த தேவதையை போய் வழிபட்டுட்டு வாங்க. இருபதாவது பாயிண்ட்டு, சாப்பிட்ட சாப்பாடு சரிமான கோளாறு டைஜஷன் ப்ராப்ளம் உண்டு. இருபத்தி ஓராவது பாயிண்ட், வாயு தொல்லை உண்டு. இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட், ஆன்மீக அமானுஷ விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆர்வமும் ஈடுபாடும் அதிகமாக இருக்கும். இருபத்தி மூணாவது பாயிண்ட், கணவரால் மனக்கவலை அவமானங்கள் அடைவீங்க. இருபத்தி நாலாவது பாயிண்ட், அப்பாவளி சொந்தக்காரங்களை வெறுப்பீங்க, அப்பாவளி சொந்தக்காரங்களை சப்போர்ட் இருக்காது, அப்பாவளி சொந்தங்களால் பிரயோஜனம் இருக்காது. இருபத்தஞ்சாவது பாயிண்ட், அப்பாவளி ரிலேஷன் வெறுப்பீங்க. இருபத்தாறாவது பாயிண்ட், அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. இருபத்தி ஏழாவது பாயிண்ட், அம்மாவுக்கும் ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும். இருபத்தி எட்டாவது பாயிண்ட், அப்பா அழகானவராக இருப்பார். இருபத்தொன்பதாவது பாயிண்ட், அப்பாவுக்கு போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும். முப்பதாவது பாயிண்ட்டு, அப்பா வந்து அவர் கூட பிறந்தவங்க மேலே தான் அதிகமான பாசம் வச்சுருப்பார். முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு, அப்பாவுடனும் கருத்து வேறுபாடு உண்டு. முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு, அம்மா அப்பாவுக்கு இடையிலையும் ஒற்றுமை குறைபாடு பிரச்சனை உண்டு. சண்டை சச்சரவோடோ அல்லது கடமைக்கோ வாழ்வாங்க. முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு, சொத்து உண்டு உங்களுக்கு. முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு, சொந்த வீடு யோகம் உண்டு. முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு, நல்ல நிர்வாகத்திறமை உண்டுங்க உங்கள்கிட்ட. முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு, உங்கள் குடும்பத்தில் மண்ணை கோரி சாபம் கொடுத்தவங்க உண்டுங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் வந்து இடம் பூமி சம்மந்தமான தீராத தலைவலி இருக்கும். முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு, உங்கள் வழியில் துர்மரணம் அடைஞ்சவங்க உண்டு. அவங்கள என்னாச்சு ஆத்மசாந்தி அவசியம் செய்யணும். முப்பத்தெட்டாவது பாயிண்ட், அதுமாதிரி உங்கள் அப்பா குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு அநியாயம் நடந்தது, பெண்ணுடைய சாபம் இருக்குதுங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வாழ வந்த பெண்கள் உங்கள் அம்மாவாக இருக்கட்டும், அல்லது உங்கள் அண்ணன் மனைவி தங்கச்சி மனைவியாக இருக்கட்டும், குடும்பத்தில் நிம்மதியாக வாழ முடியாதுங்க. சண்டை சச்சரவோடு பிரச்சனையோடு வாழ்வாங்க. கணவரை சாபம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவசியம் பெண் சாபம் நிவர்த்தி செஞ்சே ஆகணும். இது சம்மந்தமான டீட்டெயில்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். முப்பத்தி ஒம்பதாவது பாயிண்ட்டு, கணவருக்கு வந்து பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். அவர் சொல் பேச்சு தான் கேட்கணும், ஒரு இஷ்டப்படி தான் நடக்கும்னு நினப்பார். நாற்பதாவது பாயிண்ட்டு, கணவர் முன்கோபியாக இருப்பார், எதுலையுமே பொறுமை நிதானம் இருக்காது. நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு, நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா சுய முயற்சியால் முன்னேறுவீங்க. நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு, முழங்கால் வலி மூட்டு வழியாலையும் அவதிப்படுவீங்க. நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு, ஜோதிடம் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு, அண்ணன் அக்கா இருந்தாங்கன்னா அவங்களுடைய கருத்து வேறுபாடுகள் உண்டு. நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு பழகினவங்களை எதிரியாகவங்க நண்பனே எதிரியாகவங்க. நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு, கல்குலேட்டிவ் மைண்டு கணக்கு பார்க்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டு. நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு, ஆண் குழந்தை நினைச்சா ஒரு மன கவலை ஒரு மன வருத்தம் இருக்குங்க. ஒரு ஆண் குழந்தை இல்லைங்கிற ஒரு கவலையோ அல்லது ஆண் குழந்தை வந்து நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ இருந்துகிட்டு இருக்கும். நாற்பத்தெட்டாவது பாயிண்ட்டு, ஆன்மீகம் புனித கோவில்கள் ஆன்மீக யாத்திரை அடிக்கடி செல்வீங்க.
49வது பாயிண்ட். வேலையில உயர்நிலை அடையக்கூடிய யோகம் உண்டு. நீங்க வேலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 பேத்துக்கு மேலதிகாரியா இருப்பீங்க. 50வது பாயிண்ட், உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்துல நீங்க ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம், இந்த ஜென்மத்தை அர்பாலிக்க நிற்கிறது. அது யாரும் கிடைக்கணும், துர்கை அம்மன் தாய் தாங்க. இத்துடன் மங்களம் என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. உங்க பேரை வச்சே 50 பலன் சொல்றேன் அப்படின்னா உங்க ஜாதகத்தை சின்னங்களோ அதிகமோ இல்லோ துல்லியமோ சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஸோ ஒருமுறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.